ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன் என்னைக்காவது எண்ணி பார்த்திருக்கீங்களா? ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பாக்குறது என் வேலையா? யார் ரேஸ் போனாலும் சரி, பைக் ரேஸ் போனாலும் கார் ரேஸ் போனாலும் என்னதான் ரேஸ் போனாலும் ஒரு 50-60 போங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரோடு இருக்கு நிலவரத்துக்கு. சிரிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெல்மெட்டு மாட்டு போங்க, சைக்கிள்லையா? அதே மாதிரி இந்த ரேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. இப்போ ஃப்ரெண்டர் பிளஸ் பைக்ல பாத்தீங்கன்னா 70 mileage கொடுக்குறாங்க, அதுல 70 mileage வருது. ஆனா வந்து இந்த ரேஸ் பைக் எல்லாம் மோஸ்டா வந்து மைலேஜே கொடுக்காது, ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அப்போ அவங்க ரேஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறாங்க, எவ்வளோ தூரம்னு தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேங்கில் எப்படி ஃபுல் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப நாள் யோசனையாக இருக்கு. இல்லை ஒரு வேளை ரேஸ் போயிட்டு இருக்கும்போது பாதியில நிறுத்தி பெட்ரோல் போட்டு போவாங்களா? அதெல்லாம் பல சிந்தனைகள் இது மாதிரி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டர் சாரு வந்து எனக்கு வந்து ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கதை சொன்னாங்க இப்போ தான், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கதை சொன்னாங்க. இந்த மாதிரி நீ தான்ப்பா ஹீரோ, அங்கேருந்து ஓப்பனிங்லேருந்து ஹீரோ நீ நடந்து வரும்போது போஸ்டாக ஒரு காரில் வந்து இறங்குற, இறங்கினோடனே அங்கே ஹீரோயின் மயக்கம் அடிச்சு ஊண்டு கிடக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோயின் வந்து சாதனா ஆண்டி அவங்கள போட்டிருக்காங்க. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், அவங்கள நான் காப்பாற்றிட்டு போகிறது தான் வந்து கிளைமேக்ஸ் தான். அதாவது கதை வந்து ஓப்பனிங்கில் வந்து நான் கார்லேருந்து இறங்கி அவங்கள தூக்குறேன், கடைசியாக அவங்கள காப்பாற்றுறது தான் கிளைமேக்ஸ். இடையில கதை என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அதுதான் வந்து ரகசியம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் ஒரு ஹீரோவாக வருவேன்.